குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் ஜெகன்மோகன் ஆட்சியில் கலப்படம் செய்யப்பட்டதாக தற்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தார். விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டு இருந்ததுடன் லட்டு பிரசாதம் தரமற்று இருந்ததாக கடந்த ஜூலையில் வெளியான ஆய்வக அறிக்கையை சுட்டிக்காட்டி கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஜெகன்மோகன் மத விஷயங்களை முதல்வர் சந்திரபாபு அரசியலாக்குவதாக கூறினார். சந்திரபாபு நாயுடு ஜூன் 12 முதல்வராக பதவியேற்றார். ஜூலை 17 சப்ளை செய்யப்பட்ட நெய்யை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை செய்தது அந்த அறிக்கைதான் அது. கடந்த 2 மாதங்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்? இப்போது மட்டும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்தது ஏன்? முதல்வர் சந்திரபாபுவின் 100 நாள் ஆட்சியில் சொல்லக்கூடிய சாதனைகள் எதுவும் இல்லை. மக்கள் கோபத்தில் உள்ளனர். தேர்தலில் கொடுத்த சூப்பர் சிக்ஸ் வாக்குறுதி என்ன ஆனது என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நிர்வாக தோல்வியை திசை திருப்பவே நெய் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார். லட்டு தயாரிக்க நெய் வாங்க ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை டெண்டர் விடப்படும். தேவஸ்தானம் வரையறுத்துள்ள கொள்கை முடிவின்படிதான் டெண்டர் விடப்பட்டு பொருட்கள் வாங்கப்படுகிறது. சப்ளையர்கள் NABL சான்றிதழ் மற்றும் தயாரிப்பு தர சான்றிதழ் வழங்க வேண்டும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நெய் மாதிரிகளை சேகரிக்கிறது. தரத்தில் ஓகே செய்யப்படும் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. எங்களது ஆட்சியில் சான்றிதழ் டெஸ்டில் தேர்ச்சி பெறாத நெய் சப்ளையை 18 முறை நிராகரித்துள்ளோம். முதல்வராக இருப்பவர் இப்படி பேசுவது சரியா? கோடிக்கணக்கான இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்திவிட்டார். கடவுளை தனது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் மோசமான மனநிலை சந்திரபாபுவுக்கு தான் உள்ளது. முதல்வர் சந்திரபாபு நாயுடு உண்மையை எப்படி தெரிவித்தார் என்பது பற்றியும், இதற்காக அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டும் பிரதமர் மோடி மற்றும் இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவேன் என்று ஜெகன்மோகன் கூறினார். சிவரிக்கு வந்த ரோஜுல பாலன மீத, చంద్రబాబు నాయుడు గారి 100 రోజుల పాలన మీద దృష్టి పెట్టేసరికి ఇప్పుడు తిరుమలకు వచ్చే నెయ్యి కల్తీ జరిగిందంటూ ఇంకో డైవర్షన్. ఇది నిజంగా అన్నిటికన్నా ఇంకా ఆశ్చర్యం కలిగించే పెద్ద డైవర్షన్. ఎందుకనంటే చంద్రబాబు నాయుడు అనే వ్యక్తి ఎంత దుర్మార్గుడు, ఎంత అన్యాయస్తుడు అని అంటే, నిజంగా దేవుడిని కూడా రాజకీయాల కోసం వాడుకోగలగాలి అని ఆలోచన చేయగలిగిన వ్యక్తి ప్రపంచ చరిత్రలో ఎవడు ఉండడు. ఇంత అన్యాయస్తుడు ప్రపంచ చరిత్రలో ఎవడు ఉండడు. దేవుడు ని రాజకీయాల కోసం ఉపయోగించుకోవాలి అని ఆలోచన చేయగలిగిన దుర్మార్గమైన మనస్తత్వం ఒక చంద్రబాబు నాయుడు గారికి మాత్రమే ఉంటాయి. నిజంగా ఇది ఎంత దారుణమైన డైవర్షన్ పాలిటిక్స్ అంటే, ఒకవైపున 100 రోజులు చంద్రబాబు నాయుడు గారి పరిపాలన మీద ప్రజలందరూ కూడా చంద్రబాబు నాయుడు మీద కోపం వెలిపిస్తూ ఉన్నారు. ఏమైనా మా సూపర్ 6లు, ఏమైనా మా సూపర్ 7లు అని చెప్పి ప్రజలు నిలదీస్తూ ఉన్నారు. ఇలాంటి నేపథ్యంలో ప్రజల మనసును డైవర్ట్ చేసేందుకు చంద్రబాబు నాయుడు చేస్తూ ఉన్న అతి దుర్మార్గమైన ఆలోచన ఈ కట్టుకథ.